அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் செஷன்ஸ் 4 ட்ரேடிங் செஷன்ஸாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் கேண்டில்ஸ் வைஸாகவே வந்து நெகட்டிவ்லேயே போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் டெக்னிக்கலாகவும் சரி, ஸோ என்னென்ன ஒரு குளோபல் ரிலேட்டடான நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் டைம் வைஸில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியை பற்றி நம்ம அனலைசிங் பண்ணிடலாம். நிஃப்டி இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது நண்பர்களே. முக்கியமான காரணங்கள் வந்து பார்க்குறப்ப ஒரு ரெண்டு விஷயம், ஒன்று வந்து டெக்னிக்கலாகவும் பார்ப்போம், இன்னொன்று வந்து நியூஸ் பேஸில் வைஸ் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்க்குறப்ப நான் நேத்தே வந்து சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து இங்கே தான் சப்போர்ட் லெவல். இது நேற்று கேண்டில் நம்ம வரைஞ்சி காமிச்சது. ஸோ இது பிரேக் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதாவது 14900 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே போல் மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து 14721, அதாவது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா போன பிப்ரவரி 22 எந்த ரேஞ்ச் போயிடுச்சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நியர் ஒரு ஸ்ட்ரைக் சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14500 வரைக்கும் கீழே வர அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த நான் வரைஞ்சிருக்கிறேன் இந்த லைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு டபுள் டாப் மாதிரி. ஸோ இந்த இடத்துல உடைக்கிற பட்சத்தில், அதாவது 14500 உடச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதிகபட்சம் எல்லோரும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. மேபி இங்கேருந்து கிடச்சி ரிவர்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே உடஞ்சது அப்படின்னா நிச்சயமாக வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டார்கெட்ஸ்ன்றதை பார்ப்போம். சரி நண்பர்களே, இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து 14721 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் 14800 மேக்ஸிமம் 820 வச்சுக்கோங்க. இந்த 14820 மேலே நிஃப்டி அப்பு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம 14900 15000 வரைக்கும் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே, 14820 அந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போகும். அதே போல் நிஃப்டி வந்து 14650 பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அதிகபட்சம் 14700 உடைச்சாலே செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். ஸோ 14650 ஃபஸ்ட்டு கீழே உடச்சா அடுத்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து 14650 உடச்சுன்னா 14600 14550 வரைக்கும் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நோராடி சொல்லிடுறேன், 14820 மேலே போச்சுன்னா ஷார்ட் டேர்மில் வந்து 14900 9050 மேக்ஸிமம் 15000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் நிஃப்டி வந்து 14700 அந்த ரேஞ்சை உடைக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் 14650 14600 அதிகபட்சம் 14550 வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி நண்பர்களே, இப்போ பேங்க் நிஃப்டியை பற்றி அனலைஸ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஹேமர் பேட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு லாங் ஃபால். 14500 வந்து பேங்க் நிஃப்டி வந்து சஸ்டெயின் பண்ணல. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பேங்க் நிஃப்டி வந்து 34000 உடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 33500 அதே போல் 33300 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிஃப்டி வந்து மறுபடியும் 34500 கிராஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 34700 அப்புறம் வந்து 35000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கிளியராக நோட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, ஸோ எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ஹையஸ்ட்டாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் வந்து எதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 35000. ஸோ நம்ம வந்து 35000 வரைக்கும் சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா. ஸோ இதில் எவ்வளோ வால்யூம்ஸ் நியர்லி பாருங்கள், 16,314,312 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு. ஹையஸ்ட் வந்து நியர்லி வந்து 35,000 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புட் ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ புட் ஆப்ஷன் சப்போஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா 34000 வந்து பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,500,000 வரைக்கும் ஓவராலாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஹையஸ்ட் வந்து 34000 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டும், அதே போல் ஹையஸ்ட் மேலே ஆயிடுச்சுன்னா 35000 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க நண்பர்களே. சரிங்க, இன்றைக்கி எந்தெந்த பங்கெல்லாம் டாப் கெய்னர் டாப் லூசர் பார்ப்போம். இன்றைக்கி டாப் கெய்னர் ஐடிசி இன்ஃபோசிஸ் அண்ட் டாப் லூசர் பாரத் பெட்ரோலியம், ஓஎன்ஜிசி, டாடாமோட்டார்ஸ், அதானி போர்ட்ஸ் அண்ட் கோல் இந்தியா. ஓகே, குளோபல் ரிலேட்டடாக பார்ப்போம். ஸோ குளோபல் வைஸ் பார்க்குறப்ப யுஎஸ் மார்க்கெட் வந்து நேர்லி 1% 1.10% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. நேற்றுலாம் பார்த்தோம்
20 30 புள்ளிகள் தான் வந்து ரொம்ப சரிவில் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஹெவி செல்லிங் ப்ரெஷருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் மெயினாக வந்து நிஃப்டி பேங்க் அதாவது ஸ்டாக்ஸ் இந்த நிஃப்டியும் சரி இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் பாண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து கண்டினியூஸாக ஓரளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து யுஎஸ் உடைய ஃபெட் ரேட் மீட்டிங் உடைய அவுட்கமிங் இருக்குது டிசிஷன்ஸு. ஸோ இந்த இம்பாக்டை பொறுத்து யுஎஸ் உடைய டாலர்ஸ் வைஸ் எப்படி இருக்கும் யுஎஸ் பாண்டுடைய மூவிங் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதே போல் க்ரூட் ஆயில்ஸ் வைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மெயினாக வந்து செகண்ட் வே ஆஃப் கொரோனா வைரஸ் உடைய அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்றதும் கொரோனா வைரஸ் வந்து ஒரே நாளில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 32,000 பேருக்கு மேலே அதிகமான கேசஸ் வந்திருக்கிறது ஒரே நாளில் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த இம்பாக்ட் கூட ஒரு ஃபியர்னால வந்து ஓவர் செல்லிங்கில் வந்து எல்லாருமே வெளியே போகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக உள்ளே பை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் யுஎஸ் ஃபெட்ரேட் வந்து அக்குமுலேட்டன்ஸ் வந்து இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் அதே லெவலில் கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா மேபி வந்து பங்குச்சந்தை ஒரு ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் அப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு காலையில் யுஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்றத பொறுத்து மார்க்கெட்டுடைய மூவிங் நாளைக்கு இருக்கும். ஸோ நான் அப்டேட் கொடுக்குறேன் நண்பர்களே. ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்க்குறப்ப வெறும் 25 புள்ளிகள் மட்டும்தான் வந்து மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நெகட்டிவில் தான், ஆனால் பெரிய நெகட்டிவ் இல்லை. சரி, அதே போல் யுஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,625 கோடிக்கு மேலே பையிங் நடந்திருக்கு. டிஐஎஸ் வந்து வெறும் 562 கோடி தான் வெளியே போயிருக்கிறாங்க. ஸோ நல்ல லோ ப்ரைஸில் உள்ளே வந்து பாட் பண்ணியிருக்கிறாங்க. ஏடிஆர்எஸில் பார்க்குறப்ப எந்த ஒரு பங்குகளும் வந்து பெரிய லெவலான பையிங்ஸில் இல்லை. சரி நண்பர்களே, ஸ்டாக்ஸ் பற்றின டேட்டாஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலிகாம் செக்டர்ஸுடைய டேட்டாஸ் பார்ப்போம். நிறைய பேர் வந்து பாரதி ஏர்டெல் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே வந்து ஆப்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி ஏர்டெல் லாங் ட்ராவலுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி வாலட்டைலில் இறங்க தான் செய்யும். ஸ்டாக்ஸில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. இன்ட்ராடேட்டோட ஸ்டாப் லாஸோட 5 பாயிண்ட் டார்கெட் 5 பாயிண்ட்னா ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட் வச்சு கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த டெலிகாம் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா வைஸில் பார்க்குறப்ப பாரதி ஏர்டெல் கண்டினியூஸ் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வராங்க. ஓவராலாக வந்து ஆக்டிவ் கஸ்டமராக 97% மேலே அவங்களுடைய ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் வந்து 40.51 lakhs ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 58.92, அதை கண்டினியூஸாக வந்து ஓவராலாக இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில் 19.56 lakhs ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள கொண்டு வந்துருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா 15 மாதத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உள்ள அதாவது ஆடிங்கில் வந்திருக்கு. எப்பவுமே மைனஸில் தான் வரும். இந்த முறை 17.10 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கிறது வோடாஃபோன் ஐடியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட். பட் ஜியோ வந்து கம்மியாக இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதே போல் ட்ரையல் இன்னொரு விஷயம் வந்துருந்தீங்கன்னா ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் கண்டினியூஸாக வந்து கெய்னிங்கில் தான் இருக்குது. இதில் வந்து டிசம்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைனில் இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஒயர்லெஸுடைய டேட்டா வந்து ஜான்வரியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பாரதி ஏர்டெல் வந்து மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் 5.89 billion, அதே போல் ஜியோ வந்து 1.96 million, அதே போல் வோடாஃபோன் ஐடியோ 1.71 million வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஓரளவு பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியாக்கும் பாரதி ஏர்டெலும் ட்ராய்வுடைய டேட்டாஸ் வந்து பார்க்குறப்ப பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, அடுத்து பெல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லோயர் பிட்டர் இவங்க வந்து ஒரே நிமிஷம் ஓகே ட்யூப்ளின் ஐலாண்ட் பேக்கேஜ் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இந்த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து ஒரு லோயஸ்ட்டாக வந்து இவங்களுடைய இப்போ ஒரு ட்ரெண்டர் இது அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பெல்லுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட். ஸோ பெல்லுடைய இம்பாக்ட் வந்து நம்ம நாளைக்கு எப்படி இருக்குன்ற பார்ப்போம். மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் இதெல்லாமே நல்லா மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் எஸ்பிஐ கார்டு இன்றைக்கி வந்து 3% வரைக்கும் கீழே இறங்கி இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் மார்னிங் செஷனில் வந்து பிளாக் டீல் மூலயமா வந்து கேர்லி அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீல் மூலயமா 4% ஆஃப் ஸ்டேக்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க அந்த நிறுவனம். ஸோ அதனால் வந்து எஸ்பிஐ கார்டு வந்து மேபி 3% வரைக்கும் சரியதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்து பெம்மல் வந்து நான் மார்னிங்கே வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். பெம்மல் வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க கண்டினியூஸாக. ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. அதாவது கேமரான் அண்ட் பங்களாதேஷ் அண்டரில் இருக்க கவர்மெண்ட் இந்தியன் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் இவங்க அண்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து பெம்மலுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட். ஆல்ரெடி பெம்மல் வந்து கண்டினியூஸாக நல்லா ரைசிங் ஆகிட்டே இருக்குது. மேபி நாளைக்கு மார்க்கெட் நல்லா இருக்கிற பட்சத்தில் பெம்மலெலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன மாதிரியான இதெல்லாம் சப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்டோசர்ஸ் அண்ட் எக்ஸ்கலேட்டர்ஸ் அண்ட் வீல் லோடர்ஸ் மோட்டார் கிரேடர்ஸ் இந்த மாதிரியான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து நியர்லி வந்து 71 units ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸை வந்து இவங்க சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பெம்மலுக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் நண்பர்களே.
ஓகே. அடுத்து வந்து கிளான் ஃபார்மா வந்து நேற்று பார்த்துருந்தோம், அதாவது ஆர்டிஐஎஃப் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க, நியர்லி வந்து 1 மில்லியன் டோசஸ் வந்து ப்ரொடியூஸ் சப்ளை பண்ண போகிறதா சொல்லி இந்த ஆர்டர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் வந்து கிளான் ஃபார்மாவில் நடந்தது, நியர்லி இன்றைக்கி 6% வரைக்கும் ஃபாலோ ஆயிருந்தது. பட் ஓவராலாக பார்க்குறப்ப பாசிட்டிவ் நியூஸ் தான் நிறைய இருக்குது நண்பர்களே. இதோடைய கம்பெனியுடைய ஓவரால் ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்பவும் எஃப்ஐ இன்வெஸ்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கிளான் ஃபார்மா லோ வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ புதுசாக வர ஐபிஓவில் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடந்திருக்கு, இன்றைக்கி இவனும் நிறைய ஐபிஓஸ் வந்து லான்ச்சாக இருக்குது. எதுவுமே பெரிய லெவல் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஐபிஓ லிஸ்டில் வரப்போ கிரே மார்க்கெட்டுடைய டிமாண்டை வச்சுட்டு மேபி ஐபிஓ ஓப்பன் ஆகிறப்ப ஒரு 10% ஒரு 50% அதிகபட்சம் ஒரு 100% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்த உடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். ஏன்னா இந்த எல்லா கம்பெனியுமே இப்போது ஓவராலாக நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்டேஜ் அப்படி தான் வந்து எல்லா நிறுவனங்களும் இருக்குது ஐபிஓவில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஐபிஓவில் அப்ளை பண்ணுறவங்க லிஸ்டட் கெயினுக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்கள். எதுவுமே வந்து ரொம்ப லாங் டேர்ம் அந்த மாதிரியான ஐபிஓ எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ வந்தால் நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன், அது வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியடா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் வந்து ஓவரால் ரீட்டைலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.84 தான் நடந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. இதோடைய ப்ரைஸ் பிராண்ட் 303-305 வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பெரிய லெவலான எதிர்பார்ப்பு இல்லை. அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் வந்து 1.92% ஆஃப் இது பண்ணியிருந்தாங்க, அதாவது நேற்று இது ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி ரெண்டாவது டே சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் வந்து பார்க்குறப்ப 1.92 கம்மி தான். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் லிஸ்டட் கெயின்க்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேபி ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் போகிறவங்க கொஞ்சம் அதுவும் ரிஸ்க் எடுத்து போகிறவங்க மட்டும் வேணால் கல்யாண் ஜுவல்லர்ஸை வந்து பார்க்கலாம். அடுத்து கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் 3.41% வரைக்கும் இருக்குது. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2.84% வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட லாஸ்ட்டு. ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதோடைய எதிர்பார்ப்பு மேபி பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நசாரா டெக்னாலஜிஸ். ஸோ இது ரொம்பவும் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே ஓப்பன் ஆயிருந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 16.75% வரைக்கும் கிடச்சிருக்கிறது ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடியது தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் லாங் டேர்முக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது நண்பர்களே. மேபி லிஸ்டட் கெயின் இல்லை ஷார்ட் டேர்முக்கு வேணால் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப லாங் டேர்ம் நினச்சி ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிடாதீங்க. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஃபஸ்ட் டே வந்து ஓரளவுக்கு ரீட்டைல் ஓகே தான். ஸோ நாளைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி இன்றைக்கோட முடிஞ்சது. ஆல்ரெடி சொன்னேன் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கு, அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே போல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 19.96%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 217.62% ஆஃப் அப்பர் பிராண்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்குறப்ப 106.74 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு வந்து லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன். நான் இது ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியும் நான் வந்து ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே. ஓகே. ஹை டெலிவரி பர்சன்டேஜ் வந்து எந்தெந்த பங்கல் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலியர், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி, பெட்ரோநெட், ஐசிசி ப்ரொடென்ஷியல், டாக்டர் ரெட்டி, நெஸ்லே இந்தியா, ஏபிஎல் லிமிடெட், பெர்ஜர் பெயின், பேஜ் இண்டஸ்ட்ரி அண்ட் பால்கிருஷாந்த் இந்தியா. லாங் பில்டப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டிகோ அண்ட் பேஜ் இண்டஸ்ட்ரி. ஷார்ட் பில்டப் எல்டிடிஎஸ், ஆர்பிஎல் பேங்க், குஜராத் கேஸ் லிமிடெட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், ராம்கோ சிமெண்ட்ஸ், நெஸ்லே இந்தியா, அமராஜா பேட்டரி, கோத்ரேஜ் சிபி, பிபிசிஎல் அண்ட் எம்பசஸ். அதே போல் ஷார்ட் கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடிசி அண்ட் எச்டிஎஃப்சி. இந்த பங்கு எல்லாமே லோலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக பை சைடுக்கு மூவ் ஆகுது. ஸோ இது அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு எஃப்என்டோவில் எந்த கம்பெனி பேன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சன் டிவி நண்பர்களே. சரிங்க, நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட் நாளைக்கு ஆட் பண்ணுற என்ன கம்பெனின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து டாடா மோட்டார்ஸுடைய சார்ட்டை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆல்ரெடி நான் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு லாங் இந்த சப்போர்ட் உடைய லெவல்ஸ் வந்து பிரேக் ஆகி இன்றைக்கி வந்து நேர்லி 305 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 314 இருக்கிறப்பவே நான் 310 உடச்சதுன்னா நிச்சயமாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்து அதே போல் டவுன்ஃபால் ஆயிருந்தது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மார்க்கெட் வந்து மறுபடியும் அதாவது 314-315 இந்த ரேஞ்ச் வந்து மறுபடியும் இது கிராஸ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து நம்ம 290 இல்லை 295 வரைக்கும் நம்ம டவுனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ டாடா மோட்டார்ஸ் ஷார்ட் செல்லிங் யூஸ் பண்ணுறவங்க இது இறங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க. ஓகே நண்பர்களே. ஸோ ஐடிசி வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் வந்திருக்கு நண்பர். ஸோ இந்த ஸ்டாக் தான் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து டிமர்ஜிங்கான இன்ஃபர்மேஷன் வெளியாயிருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, இது ஒரு சோர்சிங் தான் வந்திருக்கு, இது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஐடிசி டிமர்ஜிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் வெளியாயிடுச்சுன்னா இது வந்து ஐடிசிக்கு பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து இண்டிகோ, எம்சிஎக்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா,
அடுத்து வந்து டிசிஎஸ் வேணும்னா ஐடி செக்டர் நல்லா இருந்ததுன்னா இன்ஃபோசிஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஜ் இண்டஸ்ட்ரி, ஆர்த் இண்டஸ்ட்ரி, இது மூணுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஸோ ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.